பெரியார் ஆற்றல் படைத்த வல்லமை வாய்ந்த இரட்டை ஆயுள் தட்டுதலை பெற்ற இவருடைய தந்தை என் குடும்பத்திற்காக பாடுபடவில்லை, எனக்காக பாடுபடவில்லை. நான் என்னுடைய தந்தையின் பெயரை சொல்லி எங்கேயும் 100 ரூபாய் பெற்றார். என் தந்தை இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகம் போய்விடும். சொன்னார் பல லட்சங்களை கொடுத்து 2 கப்பலை விலைக்கு வாங்கி வர்றார் வாவுசி. எவ்வளவு கப்பல? பல லட்சங்களை கொடுத்துட்டு அப்பேற்பட்டவரு தன்னோட மகனுக்காக போலீஸ் வேலைக்காக எப்படி போய் கெஞ்சினாரு சொல்லலாம். ஆண்டி முத்து ராஜா ஒண்ணு, இவர் 2000 ரூபாய் நாங்க பணம் கொடுத்து கொடுக்குறோங்க. வாவுசியோட மகன் பாலேஸ்வரம் பிள்ளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். வேற ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுங்க ஐயா, இல்லையா கம்மியா இருக்குன்னு ஒரு 5000 கொடுங்க, ஒரு 10000 கொடுங்கறதே கேட்பாங்க. அவர் சொல்லுகிறார், நாங்க கொண்டு வந்த உப்புமாவத்தை சாப்பிட்டாரு, நாங்க 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச சாப்பாடை சாப்பிடல. வாவுசியோட மகன் நாங்கள் வாங்கி வைத்த சாப்பாடை சாப்பிடலை, தான் கொண்டு வந்த உப்புமாவத்தை சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு எடுத்து சொல்றாரு, இந்த 2000 ரூபாய் பணம் முடிச்ச ஏதாவது ஒரு அனாதை பள்ளியிருப்பு கொடுங்கள், இல்லை என்ற அனாதை சிறுவலைகளுக்கு சிலேடு வாங்க கொடுங்கள் என்று பாலேஸ்வரன் பிள்ளை சொல்லிய எனக்கு எழுதிய கடிதம் இன்னும் என்னிடம் உள்ளது. நாங்கள் யாரேனும் சந்தேகப்பட்டால் வாங்கள் வாழேஸ்வரம் பிள்ளை எனக்கு எழுதிய கடிதம். நான் அப்பொழுது வாழ்க்கை தலைவராக இருக்கிறேன், சந்திச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு விஷயம் சொல்லிட்டு கேளுங்க, இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தர்றான் தர்றான்னு சொன்னாங்களே, வாவுசியோட குடும்பத்தில் கிட்டத்தட்ட வாவுசி, வாவுசி சுப்பிரமணியம், வாழேஸ்வரம் பிள்ளை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க, அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு 16-18 பேர் இருக்கிறாங்க, திண்டுக்கல்ல இருக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் பரவி இருக்கிறாங்க. தகுதி அடிப்படையிலே வேலையை வாங்கப்பட்டிருக்கிறார்கள், தகுதி அடிப்படையிலே, படித்த திறமையின் அடிப்படையிலே. எந்த ஒருத்தர் போய் நாங்கள் வாவுசியோட பேரை பேத்தின்னு சொல்லி யாருமே வேலை வாங்கல. வாழேஸ்வரம் சொன்னார்கள், எங்களுக்கு எங்களுடைய பேரை, எங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லி வேலை வாங்குவதற்கு நாங்கள் ஒன்றும் அடிமை வம்சம் இல்லை, நாங்கள் ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தரமான வம்சம் இல்லை. எங்களுடைய தந்தை இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார், எங்க குடும்பத்தோட சுதந்திரத்துக்கு பாடுபடவில்லை. இங்க அடிக்கிற வெள்ளாளர் சமூகத்துக்கு பாடுபடவில்லை, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டார். எல்லாரும் பாடுபட்டார் என்று சொன்னார். எல்லா தலைவரும் சாதி தலைவர்களாக இன்று நடமாடுகிறார்கள். இன்றைக்கு நடக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு சாதியின் தலைவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வாவுசி அவர்கள் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவர், இந்திய நாட்டுக்கே பொதுவானவர், தேசிய போராட்டவாதி, தேசிய சுதந்திர போராட்டத்திற்காக கப்பலை ஓட்டியவர், தேசிய சுதந்திர போராட்டத்திற்காக செக்கெடுத்தவர், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர், பணக்கார வர்க்கத்திலே கோடீஸ்வர வர்க்கம். ஏன் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு சாதாரண எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் கோடி இருக்கிறது. ஒரு வக்கீலாக இருக்கிறவருக்கும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற வக்கீல் தொழிலுக்கு அன்னைக்கு இருக்கிற வக்கீல் மாரட்டா முடிச்சிருக்கிறோம். அந்த வக்கீல்ல அவருடைய தாத்தா உலகநாத பிள்ளை வக்கீல், அவருடைய தாத்தாவுடைய தாத்தா வள்ளியப்ப பிள்ளை வக்கீல், வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வக்கீல், வக்கீல் வக்கீல் வக்கீல். அவர் பாரம்பரியமான வழக்கறிஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எத்தனை 100,000 கோடி வச்சிருக்கலாம், தன்னுடைய பொண்டாட்டி நகை, பிள்ளைகள் நகை, தோட்டம் காடு எல்லாத்தையும் வித்து கப்பலை வாங்கிட்டு அவரை வரவேற்பதற்காக சுப்பிரமணிய சிவா என்பவர் ஒருவர் போகிறார். அந்த ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணியம் பிள்ளையின் பெயர் வைத்தார். கோர்ட்டிலே வாதிடுகின்ற பொழுது, இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்த பொழுது, ஒரு வெள்ளக்கார வக்கீல் வாதாடுகிறான், இந்திய நாட்டிலே வெள்ளக்கார வாழேஸ்வரன் அப்படிங்கிற உலக வெள்ளக்கார வக்கீல் இவருக்காக வக்காலத்தை வாங்கி ஒரே நன்றி கடனுக்காக தனக்கு கோர்ட்ல வழக்காடுவதற்கு மீண்டும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஒரு வக்கீல் ரெக்கமெண்ட் பண்ண வாழேஸ்வரன் பெயருக்காகத்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்கே வாழேஸ்வரன் என்றும், தன்னை சிறைச்சாலையிலே கூப்பிட வந்த சுப்பிரமணிய சிவா என்பதற்காக தன்னுடைய பிள்ளைக்கு சுப்பிரமணியம் என்ற பெயர் வைத்தார். பெயர் வைப்பதோட பெருமைப்படுவோம், எங்களை அண்டிய சமூகம் வாழும், நாங்கள் எந்த சமூகத்துக்கும் தீங்கானவர்கள், எல்லா சமூகத்துக்கும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த பொறுமை உள்ள சமூகம், யாருக்கும் தீங்கு இழைப்பதில்லை, எங்களை சீண்டியவர்கள் நாங்கள் சும்மா விடப்போவதும் இல்லை. அதற்கு ஆண்டிமுத்து ராசாவாக இருக்க